ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பயனுள்ள ஒரு 8 குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் 1க்குள்ளே போயிடலாம். நம்ம எப்போவுமே சப்பாத்தி போடும்போது எல்லா டைமும் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே வராது, நல்லா பொங்கி உள்ள லேயர் லேயராக வராது. அதுக்கு நெய் போட்டோ இல்லை பால் போட்டோ தான் பிசையணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பிசைய அவசியமே இல்லை. நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு நடுவில் கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு மாவு, நீங்கள் சப்பாத்திக்கு எந்த மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வடிவத்தில் இங்கே நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பூரி டிப்ஸில் பார்த்தோம் இல்லையா, நடுவில் கொஞ்சம் மாவு விட்டுட்டு சைட்லலாம் கொஞ்சம் மெல்லிசாக தேய்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி சைடில் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் எப்போவுமே எப்படி தவாலை சப்பாத்தி செய்வீங்களோ அந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் போட்டு இல்லை எண்ணெய் போடாமல் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான லேயர் லேயராக ஃபார்ம் ஆகி சப்பாத்தி ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது கூட சாஃப்டாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லேயே ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக லேயர் லேயராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2. இப்போல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயும் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பர் இருக்குது. இந்த சாப்பரோட பிளேடு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருச்சுன்னா நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாயிரும். வீட்டில் இருக்கிற முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையோட கழுவி நான் காய வச்சுருக்கேன். காய வச்சதுக்கப்புறம் இதில் போட்டு ஒரு 10-15 வாட்டி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா போதும், பிளேடு வந்து சூப்பராக ஷார்ப்பாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் எது கட் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக மெல்லிசாக உங்களுக்கு கட் பண்ணி வரும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3. நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா காலை டிஃபன் செய்யும்போது ரொம்பவே அவசர அவசரமாக செஞ்சிட்ருப்போம். எஸ்பெஷலி ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த டைமில். எஸ்பெஷலி இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம தாளிக்க போடும்போது அதை பிக்கவே வராது. ஸோ இதை வந்து எப்படி ஈஸி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு சிசர் இல்லைனா கத்தி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முழுசாக வேணுமா இல்லை 2-3 வேணுமா எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லைனா 5 டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் டக்குன்னு எடுத்து தாளிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4. நம்ம வீடுகளில் இந்த ஊசியில் நூல் கோர்க்கிறது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்கும். எஸ்பெஷலி கொஞ்சம் 35-40+ உள்ளவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இது எப்படி ரொம்பவே ஈஸியாக்குறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயிலேருந்து ஏதாவது ஒரு நார், சின்னதாக இருக்கிற ஒரு நார் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாரை ஒரு வளைவம் மாதிரி ஒரு என் ஷேப்பில் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ இந்த டிப்பை நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காட்டியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக தெரியணுன்றதுக்காக. இப்போ இந்த நாரை நீங்கள் எப்போவுமே ஊசிக்குள்ளே நூல் கோர்க்கிற மாதிரி கோர்த்துருங்க. நாரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால சீக்கிரமாகவே போயிடும். இப்போ இந்த நாருக்குள்ளே நீங்கள் எந்த நூல் வேணும்னாலும் போட்டுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நூல் கோர்த்ததுக்கப்புறம் இந்த நாரை ரிவர்ஸாக பேக் சைடில் நீங்கள் இழுத்தீங்கன்னா நூல் வந்து சூப்பராக நம்ம ஊசியில் கோர்த்துடலாம். இந்த டிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 5. நம்ம வீட்டில் கத்தி கிரேட்டர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கத்திக்கும் கிரேட்டருக்கும் எந்த ஒரு நைஃப் ஷார்ப்னர் கிடையவே கிடையாது. இதை வச்சு தான் ஷார்பன் பண்ணுறேன். நார்மலாக இருக்கிற வீட்டில் டீ குடிக்கிற கப் எடுத்து நீங்கள் நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ஷார்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷார்பன் ஆயிரும். கப்புக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வந்து ஏற்படாது. கிரேட்டர் கூட நம்மளுக்கு ஷார்பன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட்டரும் ஷார்ப்பாக இருக்கும், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6. நம்ம வீட்டில் மிக்சிக்கு நடுவில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த சைட்ஸில் உள்ளெல்லாம் வந்து அந்த ப்ரஷ் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போகாது. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை இந்த பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் ஒரு 5-6 செகண்ட் மட்டும் அப்பப்போ நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். லைட்டாக இப்படி சூடு பண்ணும்போது அந்த மேலே உள்ள பிரிசல்ஸ்லாம் 2-3 கீழே கொட்ட தான் செய்யும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடனே இதை வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா திருப்பி விட்டுருங்க. கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆயிரும்.
இப்போ இதை வச்சு நம்ம கொஞ்சமாக டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்து நம்மளை மிக்ஸி அப்புறம் மிக்ஸியோட ஜார் ஜாரோட பேக் சைட் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். எதுக்குள்ளெல்லாம் நம்மளோட ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண முடியாதோ இதை வளைச்சு நெளிச்சு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா க்ளீன் ஆயிரும். உள்ளே இருக்கிற கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 7, நம்ம ஏலக்காய் தூள் அரைக்கும் போதும் சரி, இல்லை பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணுமே சேர்த்து அரைக்கும் போதும் சரி, இந்த ஏலக்காயோட அந்த வெளி தோல் மட்டும் வந்து அரைபடாமல் இந்த மாதிரி நார் நாராக வந்துடும். ஏலக்காவை எப்படி ஸ்மூத்தாக அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். பேனில் உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. மிதமான சூடு வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் தொட்டு பார்க்கும்போது சூடு ஏறி இருக்கணும், அவ்வளோதான். வெளியே அந்த தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏலக்காயோட டேஸ்ட்டும் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இதை வறுத்தெடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸியில் எப்பவும் போல் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியில் உள்ள தோல்லாம் இந்த மாதிரி நர நரன் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ஃபைன் பவுடராக இது அரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசனையும் அதிகமாகிடும். ஸோ நீங்கள் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குற இடத்துல ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா மட்டுமே போதும், வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 8, இது நம்ம எல்லா லேடிஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். நம்ம தேங்காய் பாலெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த தேங்காயை வந்து கண்டிப்பாக டஸ்ட்பினில் போட்டுருவோம். இனிமேட்டு அப்படி செய்யாதீங்க. ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து வெயிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே நீங்கள் காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சோன்னு எடுத்து தேனும் சேர்த்துக்கோங்க. நம்ம கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி ரொம்பவே ரஃப் ஆயிரும், தோலெல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இதை நல்லா உங்கள் விரல்கள்லாம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை ஸ்க்ரப் பண்ணி விட்டால் போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட கைகள் வந்து ரொம்பவே சாஃப்டாயிரும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு பேபியோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிரும் ஸ்கின், ஷைனிங்காகவும் இருக்கும். இது வாரத்தில் 2-3 வாட்டி கண்டிப்பாக பண்ணுங்க. உங்கள் கைகள் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக மாறிடும். பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் உண்மையிலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸ் கொடுங்க, சஜஷன்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் தென் எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. டேக் கேர், பை பை.